முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு. ஏற்கனவே 2 முறை அமைச்சர்களுடைய துறைகள் மாற்றப்பட்டிருக்கு. ஆனா அமைச்சரவையில எந்தவித மாற்றமும் செய்யப்படவே இல்லை. அதே நேரம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றாரு. இதையடுத்து பாத்தீங்கன்னா கடந்த வாரம் நடந்த அமைச்சரவை கூட்டத்துல பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் அமைச்சரவை மாற்றம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதா தகவல்கள் வெளியாச்சு. இதை தொடர்ந்து தமிழக அமைச்சரவை மாற்றியமைக்கப்படும் தகவல் வெளியாச்சு. சில சீனியர் அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும், சில அமைச்சர்களுடைய துறைகளும் மாற்றப்படும் செய்திகள் உலா வந்துச்சு. இந்த நிலையில தமிழக அமைச்சரவையில மாற்றம் செய்த அறிவிப்பு ஒன்று நேத்திக்கு வெளியாச்சு. அதன்படி தமிழக அமைச்சரவையில இருந்து பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசரை நீக்கியிருக்காங்க. அவருக்கு பதிலா மன்னார்குடி தொகுதி எம்எல்ஏவும் எம்பி டிஆர் பாலுவுடைய மகனுமான டிஆர்பி ராஜாவுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து பாத்தீங்கன்னா புதிய அமைச்சர் பதவியேற்பு விழா வர 11ஆம் தேதி, அதாவது நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு நடக்க இருக்கு. டிஆர்பி ராஜாவுக்கு ஆர்என் ரவி பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க இருக்காரு. இந்த நிலையில டிஆர்பி ராஜா பதவியேற்பு கூட இன்னும் சில அமைச்சர்களுக்கு மாற்றப்பட்ட துறைகள் அறிவிக்கப்பட இருக்கு. அதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையும், தங்கம் தென்னரசுக்கு நிதித்துறை மற்றும் மனிதவளம் மேலாண்மை துறையும், மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை கொடுக்கப்பட இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இவங்க எல்லாருமே நாளைக்கு பொறுப்பேற்க இருக்கிறதாவும் தகவல்கள் தெரிவிக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம திஸ் இஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.